إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم في حديث طويل ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح سائر عمله وإذا فسدت فسد سائر عمله أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னவன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூவர் சன்மார்க்க போதகர் சாமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் ஆலஹாபுகள் அன்னாருடைய வாழ்வை ஒட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக, லட்சியமாக, குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத்து வரைக்கும் அந்த நல்ல வழியை தனது வாழ்வாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட அனைத்து முஸ்லிமான மொமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின்னால் புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், எவற்றை செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை குளிரப்படுத்திக் கொள்ளுமாறு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து வருகிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும் என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ்கின்ற பொழுது அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை அந்த மனிதன் நம்ப வேண்டும், என்னென்ன காரியங்களில் அந்த மனிதன் இந்த உலகத்தில் உலக வாழ்வில் என்னென்ன காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனாக இருந்தால் அவன் கட்டாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பங்களை மதித்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவன் என்ன விஷயங்களை விரும்புகிறான், எவற்றை செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறான், எவற்றை ஒரு மனிதன் செய்யாத பொழுது அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் அந்த மனிதனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது என்ற விடயங்களை ஒரு மனிதன் அறிந்து செயல்படுவது முஸ்லிம் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய விருப்பங்களை மதித்து அல்லாஹ்வுக்காகவே வாழுகின்ற வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகிறார், நாங்களும் எங்களுடைய சில இபாதத்துகளில் அதனுடைய கருத்தை விளங்கியோ விளங்காமலோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அநேகமாக தொழுகையில் வஜ்ஜமத் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். வஜ்ஜமத்தில் ஒரு இடத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம், குல் இன்ன ஸலாத்தி வநுஸுகி ومحياي ومماتي لله رب العالمين என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த இது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. குல் இன்ன ஸலாத்தி, நபி நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகையும் ஒனுசுக்கி
என்னுடைய குர்பானுடைய அமல்களும் உமஹியாய இந்த உலகத்தில் நான் வாழ்வதும் உமமாத்தி நான் மரணிப்பதும் இல்லாக ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக என்று அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நான் சொல்கின்ற தொழுகையும் என்னுடைய குர்பானுடைய அமல்களும் நான் உயிருடன் வாழ்வதும் மரணிப்பதும் மஹியாய நான் உலகத்தில் உயிருடன் வாழ்வதும் உமமாத்தி நான் மரணிப்பதும் அனைத்தும் இல்லா அல்லாஹ்வுக்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அநேகமானவர்கள் இதனை நாங்கள் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் கருத்தை விளங்கி ஓடக்கூடியவர்களாகவும் சில சந்தர்ப்பங்களில் நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த அறிவு இல்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக பொறுப்பான ஒரு விஷயம்தான், எங்களுடைய வாழ்க்கை அப்படி கல்வி கொண்டிருக்கிறதா? நான் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேனா? அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேனா? அல்லாஹ்வுக்காக வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? அவன் கொள்கையில் எப்படி பெரிய கவனம் செலுத்த வேண்டும்? இன்னும் பிற அமல்களில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும்? ஆனால் அப்படியான கவனத்துடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை உனக்காக என்று அல்லாஹிடத்தில் சொல்ல முடியும். அப்படி வாழாதவன் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வுக்காக வாழாத ஒரு மனிதன் அவன் அவருடைய தொழுகையுடைய தொழுகைக்கும் அந்த மனிதன் இருக்கின்ற தொடர்பை பாருங்கள். நேரம் கிடைத்தால் தெளிவு கொள்கிறான். தன்னுடைய தொழிலோ உத்தியோகமோ தன்னுடைய உயர அலுவலர்களோ அவருடைய தொழுமைக்கு எதிர்கிறான் இல்லாதவரோ தொழில் கொள்கிறான். இடைஞ்சலாக வருகின்ற பொழுது தொழுகையை ஒரு பகுதியில் வைத்துவிட்டு தன்னுடைய உலக விவகாரங்களில் ஈடுபடுகிறான் என்றால் இந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக வாழ்கின்ற ஒரு மனிதன் என்று சொல்ல முடியுமா? அன்புக்குரிய அல்லாஹ், வியாபாரம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒரு பகுதியில் வைத்து விடுகிறான். அவன் வட்டியில் தைரியமாக ஈடுபடுகிறான், வட்டியில் தைரியமாக ஈடுபடுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் எந்த வட்டியை நீங்கள் விடாத விதத்தில் என்னுடன் யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறார்கள். நீங்கள் முஃமின்களாக வளரு, இன்குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நீங்கள் விட்டு விடாத பொழுது சைலம் தப்பு, நீங்கள் வட்டியை விட்டுவிட தயாரில்லை என்றால் அல்லாஹுடனும் அவருடைய ரசூலுடனும் யுத்தம் செய்வதற்கு தயாராக என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த விடயத்தில் இந்த மனிதன் கவனம் செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் இவன் அல்லாஹுக்காக வாழவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் இதை சொல்கிறான். கூறும் ரப்பானியின், நீங்கள் ரப்புக்காகவே ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரப்புக்காக வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போன்று எங்களுடைய வாழ்க்கை கழிகின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வகையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய விருப்பத்தை மதிக்காமல் வாழ்வதற்கு பிரதானமான இரண்டு காரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். ஒன்று ஷைத்தானுடைய முயற்சியும் ஊசலாட்டமும். ஷைத்தானுடைய வலையில் ஒரு மனிதன் சிக்குகின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக அந்த மனிதன் வாழ முயற்சிப்பான். சைத்தானுடைய வலையை வீழ்ந்துவிட்டால் அவனுடைய கண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். அவன் விரும்பி அனைத்தையும் பார்ப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தடுத்தவர்களை இன்பமாக பார்ப்பான், ரசித்து பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக சம்பாதிப்பதில் மிக விருப்பத்துடன், அவன் மன விருப்பத்துடன் ஈடுபடுவான். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இடங்களுக்கு நடப்பதில், அவனை பிடிப்பதில், அதில் ஈடுபடுவதில் அந்த மனிதன் மிக சந்தோஷமாக பூரிப்புடன் ஈடுபடுவான். ஏன்? அவனை சைத்தான் ஆட்கொண்டிருக்கிறான். எனவே சைத்தானுடைய வரையில் சிக்கிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை மதிக்காமல் வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதன் அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்கின்ற வாழ்வதற்கு இரண்டாவது காரணம்தான், ஒரு மனிதன் நஃப்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த நஃப்ஸினுடைய வலையில் சிக்கிய ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களில் அந்த மனிதன் அநேகமாக ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருக்கிறது. நஃப்ஸும் ஷைத்தானும் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் தூரமாக்கி வருகின்ற விஷயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக இருக்கிறது. நஸ்வனப்படுத்தான் எப்படி ஷைத்தான் அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்தும் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய ஒரு மனிதனுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு ஷைத்தான் என்னென்ன முயற்சிகளை செய்கிறானோ இதே போன்று நஃப்ஸிலும் இதனுடைய விருப்பமும் இதன் இப்படியான பாவமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது.
நிச்சயமாக நஷ்டது அது மோசமான காரியங்களை மனிதனுக்கு ஏறிக்கொண்டிருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. நஷ்டப்படித்தான் பாருங்கள், ஒரு மனிதன் பாதையில் சென்று கொண்டிருக்கிறான், ஒரு ஹராமான ஒரு பார்க்க தடை செய்யப்பட்ட இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு பெண்ணோ அல்லது இது போன்ற ஒரு முன்னால் செல்லுகின்ற பொழுது அல்லது முன்னால் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு இன்னொரு உணர்வு அந்த மனிதனை தடுக்கும், நீ இதனை பார்க்காது. இதை பார்ப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபம் உனக்குண்டாகும், உன்னுடைய இபாதத்தில் இந்த பகுதி இழந்து விடுவாய், உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையில் விழுந்து விடுவாய் என்றெல்லாம் அந்த இடத்தில் அந்த மனிதனை நோக்கி ஈமானிய உணர்வு பயன் செய்கின்ற அதே நேரத்தில் நஷ்டம் சொல்லும், நீ பார்த்துக்கொள், இப்படி இதை பார்த்துவிட்டு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம், இப்படி பார்க்காவிட்டால் இதுக்கு பிறகு உனக்கு பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. இதே பெரிய ஒரு காரியமா, ஒரு கொலையை போன்றதா, ஒரு விபச்சாரத்தை போன்றதா, ஒரு மனமாரத்தை போன்றதா, வட்டியை போன்றதா, இன்னும் ஒருமுறை ஒரு பார்வையாளே என்று நஷ்டங்க பயன் செய்ய ஆரம்பிக்கும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, இதே மாதிரி ஏராளமான கட்டங்களில் சரீரத்துக்கு மாற்றமாக ஒரு மனிதன் ஈடுபடுவதற்கு அடிப்படை அந்த நஃப்சுடைய தூண்டுகோலும் காரணமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லதாக முஃமின்கள் என்ற வகையில், முஸ்லீம்கள் என்ற வகையில் நஃப்சுடன் நாங்கள் எப்படி நஃப்சை எப்படி கையாள வேண்டும், நஃப்சை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்தித்து செயல்பட அதாவது கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்பதுக்குரியவர்கள் நெஸ்டுடன் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், உலமாக்கல் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், இரண்டு வியாபாரிகள் இருக்கிறார்கள், இருவரும் பங்காக வியாபாரத்தில் பங்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இருவரும் பணம் அந்த வியாபாரத்துக்காக பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். இரண்டு பங்கு வியாபாரிகள் வியாபாரம் செய்கின்ற பொழுது ஒரு வியாபாரி மற்றவருடைய தனது பங்காளியுடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் கொண்டு விட்டார். நல்ல அமைப்பில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ ஒருவர் மற்றவரை சந்தேகப்பட்டு விட்டார், இவர் எனக்கு வருகின்ற பணத்திலிருந்து கூடையாக எடுக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் இந்த வியாபாரி மற்ற வியாபாரியுடன் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்வாரோ இதைவிட கவனமாக நாங்கள் நசுடன் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லவர்கள், இரண்டு வியாபாரிகள் இருக்கிறார்கள், இருவரும் பங்காக வியாபாரம் செய்கிறார்கள், திடீரென்று ஒருவர் மற்ற பங்காளியுடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் கொண்டு விட்டார், இவர் எனக்கு வருகின்ற பணத்தை தனியாக எடுத்துக் கொள்கிறார், ஆனால் பதிவு செய்யாமல் இவர் அவருடைய பக்கத்துக்குள் போட்டுக் கொள்கிறார் என்று அவருடைய நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு விட்டால் அந்த வியாபாரி மற்ற வியாபாரியுடன் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்வாரோ இதை விட அன்புக்குரிய அல்லாஹ் நல்லவர்களே, எங்களுடைய நஃப்சுடன் நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நஃப்சு சொல்லுகின்ற அனைத்தையும் பார்ப்பதல்ல, நஃப்சு சொல்லுகின்ற அனைத்திலும் ஈடுபடுவதல்ல, நஃப்சு சொல்லுகின்ற அனைத்தையும் கேட்பதல்ல, நஃப்சுடைய விருப்பங்களை மதித்து நடப்பதல்ல. அன்புக்குரியவர்களே, முஸ்லிம் என்ற வகையில் நாங்கள் சிந்திக்க வேண்டும், நஃப்சு பார்க்க சொல்கிறது அல்லாஹுடைய கட்டளை எப்படி இருக்கிறது, நஃப்சு கேட்க சொல்கிறது இதனை கேட்பதை அல்லாஹ் அனுமதிப்பானா, இஸ்லாம் அனுமதிக்குமா, நஃப்சு இந்த இடத்தை நோக்கி சொல்ல சொல்கிறது ஆனால் இந்த இடத்தை நோக்கி சென்றால் அல்லாஹுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா, நஃப்சு இந்த இடத்தில் செலவழிக்க சொல்கிறது நான் செலவழித்தால் அல்லாஹுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா, நஃப்சு இந்த இடத்தில் செலவழிக்க வேண்டாம் என்று சொல்கிறது நான் இந்த இடத்தில் செலவழிக்காவிட்டால் அல்லாஹ் என்னை பொருந்து கொள்வானா, அல்லாஹ் என்னை நேசிப்பானா என்பதாக நஃப்சு சொல்லுகின்ற அனைத்து நிலைகளிலும் ஒரு மனிதன் சிந்தித்து செயல்பட வேண்டிய கடப்பாடு உள்ளவனாக இருக்கிறார். அன்புக்கு அல்லாஹ் நல்லவர்களே, எனவே இந்த வகையில் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய நஃப்சை சீர்திருத்திக் கொள்ளலாம் என்று கேட்டால் இருக்குலமாக்கள் பிரதானமான சில முறைகளை சொல்லித் தருகிறார்கள். இந்த முறையில் ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்சை நஃப்சுக்கு சொல்வார்கள், தஜ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்வார்கள். எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்றால் நான் நல்லவன் என்று சொல்வது அல்ல, என்னுடைய நஃப்சை நான் எப்படி கட்டுப்படுத்தி ஒரு நல்ல வாழ்வை வாழலாம் என்று கேட்கின்ற பொழுது சில முறைகளை கையாள சொல்வார்கள். முதலாவதாக அடிப்படையான ஒரு விஷயம்தான், நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான ஒரு உண்மைதான்,
எங்களுடைய நஃப்ஸ் என்பது எப்பொழுதும் குறைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. நான் நிறைவானவன் அல்ல, நிறைவு என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. நாங்கள் குறையுள்ளவர்கள், நாங்கள் பாவம் செய்தவர்கள், எங்களுடைய உள்ளத்தில் பாவத்தின் விருப்பம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, எங்களுடைய நஃப்ஸ் சொல்கிற அனைத்தும் நல்ல விடயங்களை அல்ல சொல்கிறது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களை நஃப்ஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று மூலமாக நான் நல்லவன் அல்ல என்பதை அடியுள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் திருத்தவர்கள் பெற வேண்டியிருக்கிறது. அதற்காக நாங்கள் கிட்டவர்கள் என்று சொல்ல வரவில்லை. கவனித்துக்குரியவர்களே, என்னுடைய வாழ்வில் இன்னும் திருத்தங்கள் வர வேண்டியிருக்கிறது. நான் முழுமையாக 100 திருத்தம் உண்டாக்கி கொண்ட ஒரு மனிதன் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வான் என்றால், என்னிடத்தில் இன்னும் மாற்ற வேண்டிய குணங்கள் இருக்கிறது என்பதை எப்பொழுது ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வானோ அப்போதுதான் அவன் அவனை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பான். இல்லை, நான் 100 திரும்பிவிட்டேன், என்னிடத்தில் எந்த குறையும் கிடையாது என்று ஒரு மனிதன் அடியுள்ளத்தால் நம்புகின்ற பொழுது அவனுக்கு எங்கே திருத்தம் வரப்போகிறது? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லதாக செய்யும். எனவே முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய நஃப்ஸுகள், எங்களுடைய ஆத்மாக்கள் அது குறைகள் நிறைந்தது, பரிபூர்ண தன்மை பெற்றது அல்ல. அல்லாஹ்வுக்கு மாற்றமான இடங்களில் ஈடுபட்டது, ஈடுபடுவதில் விருப்பம் கொண்டவர்கள் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எப்போதும் நல்ல விஷயங்களை கேட்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று எத்தனை விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? குறிப்பாக எங்கள் வாரிசு சமூகத்தை பாருங்கள். இன்று அவர்கள் இன்று அல்லாஹ் பாவமாக்க வேண்டும். குறிப்பாக வாரிசு சமூகத்தை பார்க்கின்ற பொழுது இரவு நேரமாக விட்டால் அவர்களுடைய மொபைலில் இருந்து ஒரு ஹேண்ட் ஃப்ரீ அடித்துக் கொள்வார்கள். அவர்கள் காரில் மாற்றப்பட்டிருக்கும் இரவு விடிய விடிய அல்லாஹ்வுக்கு மாற்றமான இசைகளை, அல்லது மோசமான காட்சிகளை, மோசமான சினிமாக்களை, நாடகங்களை பார்த்த நிலையில் அவருக்கும் தெரியாது, அவருக்கு தூக்கம் சென்றதற்கு பின்னால், அவர் தூங்கியதற்கு பின்னால் வீட்டில் இருக்கின்ற யாராவது தான் அதனை காதை வந்து கரட்டிவிட வேண்டும். சந்தோஷமாக அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அவர் மரணித்திருந்தாலும் கூட இரவு நேரத்தில் காதில் சினிமாவுடைய அதிகமாக மோசமான ஒரு இரவுகளை கேட்ட நிலையை தான் இந்த உலகத்தை விட்டு அவர் திரும்பி செல்வார். ஏராளமான இடங்களை பார்க்கிறோம். அண்மையில் ஒரு விபத்து சம்பவம் நடைபெற்றது. எங்கேயிருக்கிறீர்களோ விபத்தில் ஒரு வாரத்தர் இறந்திருக்கிறார். காதில் ஓப்பன் இருக்கிறது, ஹேண்ட் ஃப்ரீ இருக்கிறது. ஜன்னியத்துக்குரிய எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற ஒரு இசை நிறைந்த சினிமாவுடைய பாட்டு அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் வந்திருக்கிறார். எனவே எப்பொழுதும் எங்களுடைய நஷ்டம் நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஜன்னியத்துக்கு நல்ல விடயங்களை கேளுங்கள், நல்ல ஒரு பயானை கேட்கலாம். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடைய ஆசிராவுடைய கதருடைய சிந்தனையை ஏற்படுத்துகின்ற அப்படி ஒரு பயானை கேட்கக்கூடாதா? எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் மெமரி என்னென்ன போட்டு வைத்திருக்கிறார்கள், மறக்கடித்த விஷயங்கள் நிறைந்திருக்கிறது. அதில் ஒரு பயானை போட்டுக் கொண்டால், ஒரு ஆசிராவுடைய உணர்வை படுத்துகின்ற ஒரு ஒரு நல்ல உதவத்தை போட்டுக் கொண்டால் அதை எனக்கும் கேட்கலாம், எனவே நண்பருக்கும் கேட்பதற்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்கலாம், எனவே வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் கேட்டு வைக்கலாம். இதை கேட்டு ஒரு மனிதன் திரும்புவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் இதற்கு மாற்றமாக நாங்கள் போட்டுக் கொள்கின்ற பொழுது தச்சிலம் குழந்தை நம்பிக்கிறீர்களே, 5-6 வயதுடைய குழந்தை புராணி ஓட வேண்டிய பிஞ்சு உள்ளங்கள் அந்த உள்ளத்திலிருந்து சினிமா பாட்டுக்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஏன் காரணம்? குழந்தை எப்படி காரணமாக்கியது? முதலாவதாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவதாக எப்பொழுதும் நல்ல விடயங்களை கேட்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட வேண்டும். எப்பொழுதும் நான் தேவையுள்ளவன், நான் நல்ல விடயங்களை கேட்பதன் பக்கம் தேவையுள்ளவன், கேட்கின்றபோது நான் எங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் என்ற அந்த அடிப்படையில் கேட்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை கேட்க மறப்பானோ அது அவருடைய உள்ளத்தில் பெருமையை ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபிமார்களுடைய அந்த நபிமார்கள் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கின்ற பொழுது, சில நபிமார்கள் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கின்ற பொழுது அந்தந்த சமூகம், அந்தந்த உம்மத் எப்படி அந்த நபிமாருக்கு பதில் கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறான், வலாக்கில்லா துஹிப்புன் நாஸிஹீன்,
அந்த நபிமார்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு எவ்வளவுதான் நசீஹத், எவ்வளவுதான் உபதேசம் செய்யப்பட்டாலும் நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களை விரும்பாமல் இருக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள், அதை கேட்பதில் உங்களுக்கு விருப்பமில்லை என்று நபிமார்கள் அந்த சமூகத்தை பார்த்து குறையாக சொன்னார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு அடிப்படையான காரணம், மற்றவர்கள் சொல்லித்தான் நான் திரும்ப வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஏன் மற்றவர்கள் என்னை திருத்துவார்கள் என்றால் நான் அவ்வளவு மோசமானவனா என்று சிலர்கள் என்ன செய்வார்கள், நஃப்ஸுடைய வலையில் மூழ்கிவிட்டார்கள். நஃப்ஸ் அவர்களை அப்படி ஏமாற்றி வைத்திருக்கிறது, மற்றவர்கள் சொல்லி உன்னை திருத்த தேவையில்லை, என்னை திருத்த வருகின்றவர்கள் அவர்கள் திரும்பியவர்களா என்று இவர் நான்கு கேள்விகளை கேட்டுவிடுவார். வெள்ளத்துக்குரிய நஃப்ஸுடைய வலை, நஃப்ஸுடைய வலை அவர்களை மீழ்ந்துவிட்டார். அதனால் ஏதோ அவர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறார், அது என்னுடைய வாழ்வில் உண்மையில் குறைபாடான ஒரு விஷயம்தான், நான் அதில் குறைவு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதாரணமாக நான் ஜமாத்துடன் சொல்வதில் கவனம் செலுத்துவது கிடையாது, ஜமாத்து சொல்வதில் நான் கலந்து கொள்வது கிடையாது, அநேக மாநிலங்களில் தொழுகையில் முன்பின்னாக கொண்டிருக்கிறது. இப்படி அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் தொழுகையில் ஜமாத்துடன் அதை கவனத்தை செலுத்திக் கொண்டால் நன்றாக இருக்குமே. இப்படி அவர் சொல்கிறார், நான் மட்டுமா ஜமாத்துடன் சொல்லாமல் இருக்கிறேன், இந்த ஒரு லட்சம் சகோதரர்கள் இருக்கிறார்கள், அல்லது குரானை ஓதிக் கொண்டால் நன்றாக இருக்குமே, அல்லது விக்கிரி செய்து கொண்டால் நன்றாக இருக்குமே, அல்லது அல்லாவுடைய விருப்பங்களை மதித்து நடந்தால் நன்றாக இருக்குமே, அல்லது நீங்கள் கரங்களுக்கு கீழால் அறிந்திருக்கிறீர்கள் இதை கொஞ்சம் உயர்த்திக் கொண்டால் நன்றாக இருக்குமே, இது மாதிரியான விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள், தட்டி கழித்து விடுவார்கள். இப்படி தட்டி கழிப்பதை இந்த மனிதன் நினைக்கிறார், நான் பரிபூர்ணமான ஈடுபடுவன், எனக்கு சரியா நூற்றுக்கு நூறு தொழில் என்னை யாரும் சொல்லி திருத்த தேவையில்லை என்று நினைக்கிறார். இதனால் எப்படி இந்த மனிதனுடைய வாயில் மாற்றங்கள் ஏற்பட முடியும் என்று இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சஹாபாக்கள், நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம், சஹாபாக்கள் எப்பவும் எப்பவும் குறிப்பாக உணர்வுள்ளாக எங்களுக்கு தெரியும் அதிக வந்திருக்கிறது. உணர்வுள்ளாத விஷயத்தில் அவர் ஒரு பாதையாய் சென்றால் சுல்தான் இன்னொரு பாதையாய் செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஈமானை உள்ளத்தில் சுமந்தவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இமாம் ஸுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது ஒரு கிதாபை எழுதி வைத்திருக்கிறார்கள், முவாஃபகாத் உமர், உமருடைய ரலியல்லாஹு அன்ஹு பேச்சில் இறங்கிய குர்ஆன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதனை பேசினார்களோ அது குர்ஆனாக சுமார் 17,000 குர்ஆன் இறங்கியிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஈமானை சுமந்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உணர்வு எல்லாம் அடிக்கடி சொல்வார்கள், ரஹீம் அல்லாஹ் செல்வார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ரஹ்மத் செய்யட்டும், என்னுடைய குறைகளை காத்து தந்த ஒருவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்வார்கள். காரணம் எங்களுக்கும் அந்த உமருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எங்களுக்கு யாராவது ஒரு குறையை சுட்டி காட்டினால் எவ்வளவு ஆத்திரப்படுகிறோம், ஆரோசப்படுகிறோம், அவருக்கு எதிராக அவரை எங்களுடைய ஒரு எதிரியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உமரை பாருங்கள், ரலியல்லாஹு என்ன சொல்கிறார்கள், என்னுடைய குறையை எனக்கு சுட்டிக்காட்டி ஒருவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஏன் குறை இன்னும் ஒரு எப்பொழுதும் ஒரு மனிதன் தன்னுடைய குறையை பார்ப்பது கிடையாது, இதனால் தான் மற்றவருடைய குறையை பார்க்கிறார். தன்னுடைய குறையை பார்க்காமல் மற்றவருடைய குறையை பார்த்துக் கொண்டிருக்கிற சமூகத்தை நாங்கள் இன்று பார்க்கிறோம். அதே குறை இடத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லுவார்கள் என்றால், ஏதோ ஒரு ஊரில் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் சதக்காக்கள் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த முறையில் என்ன சொல்லி சொல்கிறார், அவரை பாருங்கள், அவருக்கு லட்சக்கணக்கான பணம் இருக்கிறது, அவரையும் கொடுக்கவில்லை என்று இவர் அவருடைய குறையை பார்க்கிறார். நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுவார், எங்களுக்கு கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதா என்று கேட்பார். எங்களுக்கு உன்னுடைய வசதி கேட்டதை செய்தாரா, இதுதான் நீங்கள் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அவர் அவருடைய வசதி கேட்க கொடுத்தார், நீ உன்னுடைய வசதி கேட்ட நீ கொடுத்தாயா, இதற்கு தயாரில்லை. இவர் ஜமாத்திரம் சொல்ல மாட்டார், மற்றவர்கள் ஜமாத்திரம் சொல்லவில்லை என்று சொல்வார். இவர் வட்டி எடுப்பார், மற்றவர்கள் வட்டி எடுப்பதை குறையாக பார்த்தார். இவர் ஹராசை பார்ப்பார், இவர் ஹராசில் ஈடுபடுவார், ஆனால் பார்ப்பது மற்றவர்களை வெளியிட்டுக்கிறது. எங்களுக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் போகின்ற பார்வையை ஷைத்தான் கூட சொல்ல மாட்டார் என்றால் பாருங்கள்,
அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய காட்சி தந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். என்னக்குரியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப உற்சாகம் பயந்தார்கள். எங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் ஒருவராக இருக்கிறார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சொர்க்கவாதி என்று பல கட்டங்களில் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதாவது நன்மாரவும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை சொல்லியிருந்தார்கள். இந்த உலகத்தில் வெளிப்படையாக முஸ்லீம்களாக காட்டிக்கொண்டு உள்ளத்தில் நயவந்த தன்மையுடன் வாழ்கின்ற முனாஃபிக்குகளுடைய ஒரு பட்டியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபாவுடன் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கேட்பார்கள், உங்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய அந்த பட்டியலை தந்தார்களே, அதில் நானும் ஒருவர் நான் இருக்கிறேனா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே என்று கேட்பார்கள். பாருங்கள் எவ்வளவு தூரம் நஃப்ஸுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார் என்று நிம்மதியாக இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு சந்தேகம் கிடையாது, ஆனால் தன்னுடைய நஃப்ஸை விட்டு பயந்திருக்கிறார்கள். நம்பிக்கூடியவர்களே, அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், எங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை நாங்கள் முதலாளியாக உணர வேண்டும். எங்களிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது, என்ன குறைகள் இருக்கிறது, நான் செய்யக்கூடிய என்னோடுதான் நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இடாபத்துகள் என்ற பெயர்கள் கூடையில் நாங்கள் செய்யக்கூடியவைகளை சரியத்தவர்களுக்கு காட்டி தந்தையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எங்களுடைய மனோச்சைகள் விரும்பியவைகளெல்லாம் நாங்கள் வணக்கம் என்று செய்து கொண்டிருக்கிறோமா, இதையும் சிந்திக்க வேண்டும். இன்னொரு விதமான நஸ்ருடைய வலையில் சிக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. வெள்ளிக்குரியவர்கள், அதே போன்று இரண்டாவதாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதிதான், ஒரு மனிதனுக்கு திருத்தங்கள் வர வேண்டும் என்றால் அவர் நல்ல ஆக்கிராவை ஞாபகப்படுத்துகின்ற, கவருடைய சிந்தனையை உருவாக்குகின்ற, நல்ல தொழுகையில் இமானுடைய விஷயங்களில் கவனத்தை ஏற்படுத்துகின்ற அப்படியான ஒரு நல்ல ஒரு நண்பனுடைய சகவாசம், இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நல்லவர்களுடைய சகவாசம் எப்பொழுதும் ஒரு மனிதனை நல்லவனாக்கும். பாருங்கள், வாழ்க்கையில் அவர் மதுபானம் அருந்தவில்லை, ஆனால் ஒரே ஒரு கடையில் மதுபானம் அருந்துகின்ற ஒருவருடன் ஒரு பிரயாணம் செய்தார், இவரும் மறுபழக்கத்தை பழகிக் கொண்டார். இப்படி ஏராளமானவர்கள் பார்க்கிறோம். இவர் காலமும் புகைப்பில் ஈடுபடவில்லை, ஆனால் ஒரே ஒரு பிரயாணத்தில் அல்லது ஒரே ஒரு நாள் ஒரு நண்பருடைய ஒரு கெட்ட நண்பருடைய தொடர்பினால் அவர் இந்த சிக்கரத்தை அல்லது இந்த புகைப்படக்கூடிய ஏற்பாடுகளை இவருக்கு பழக்கி கொடுத்தார் என்றால் இது ஒரு கெட்ட சகவாசத்தினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நஷ்டமாக இருக்கிறது. ஏ நல்ல நண்பர்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், அதற்கு நாச ஓம் யுஹிப்புன மன் கால லிஅஹ்லி இத்தகுல்லாஹ தஆலா வகத் ஸாரு யௌம யதகப்பரூன மின் தாலிக். சொல்வார்கள் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், ஒரு காலம் உள்ளது, அந்த காலத்தில் யாராவது இன்னும் ஒரு மனிதனை பார்த்து நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால் அந்த மனிதர் அந்த நண்பனை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு காலம். ஏதாவது ஒரு தவறை செய்கிறார், ஒரு ஹராத்தில் ஈடுபடுகிறார், நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால் அப்படி சொன்னாரே அவருடைய முதுகில் தட்டி ஜஸாகல்லாஹு கைரா என்று சொல்லுகின்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று சுஃபியான தௌரி ரஹ்மத்துல்லாஹி தலைகீழாக இருக்கிறது. யாராவது நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால் நீ யார் எனக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லி தருவதற்கு என்று நஃப்ஸுடைய வரையில் மாற்றியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி இவர் சொல்லித்தான் நாங்கள் வேண்டுமா, எங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்ற ஒரு சமூகமாக இன்று மாறிவிட்டார்கள். ஏன் காரணம், நஃப்ஸு சொல்கிறது உனக்கு தக்வா நிறைந்திருக்கிறது, உனக்கு யாரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள என்று சொல்ல தேவையில்லை, அவரது நூறம் உன் உள்ளத்தில் தக்வா எல்லாம் செலுத்தி இருக்கிறது என்று நஃப்ஸுகளை ஏமாற்றி வைத்திருக்கிறது. இவரும் அந்த வலையை மாற்றியிருக்கிறார். அதே போன்று இன்னும் சிலர்கள் இருப்பார்கள், எப்பொழுதும் எங்களுடைய குறைகளை பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், எப்பொழுதும் எங்களுடைய குறைகளை பார்த்து எங்களுக்கு குறைகள் சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். இவர்களை ஒரு வகையில் இவர்களுக்காக நாங்கள் தியா செய்ய வேண்டும். ஏன், அவர்கள் சொல்லுவார்கள் நெருப்பில்லாமல் புகை வருமா என்று கேட்பார்கள், நெருப்பில்லாமல் புகை வருமா என்று கேட்பார்கள். ஒருவர் என்னை பார்த்து இவர் ஒரு ஒரு உணர்வு என்று சொன்னால், கஞ்சத்தனம் உள்ளவர் என்று சொன்னால் நான் சிந்திக்க வேண்டும், உண்மையில் எண்ணத்தில் கஞ்சத்தனம் இருக்கின்றதனால் தான் அவர் என்னை கஞ்சன் என்று சொல்கிறார், அல்லது பொய்காரன் என்று சொல்கிறார், உண்மையில் நான் பொய் பேசுகின்றேன் அதனால் அவர் பொய் சொல்கிறார்,
பெரிய நன்றி எனக்கு சொல்லுகிறார். ஆனால் இது மாதிரியான ஒரு பெருமை பிடித்தோம் என்று சொன்னால் உடனடியாக உண்மையில் இந்த உள்ளத்தில் பெருமை இருக்கிறது, அதனால் தான் அவர் பெருமை என்று சொல்கிறார். எனவே நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், பொய் சொல்லாதவனாக, கண்டிப்பால் இல்லாதவனாக, பெருமை அடிக்காதவனாக, ஒரு பணிவுள்ளவனாக என்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த உங்கள் எதிரி எனக்கு உண்டாக்கி தந்தார் என்று அவருக்காக துவா செய்கின்ற சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். எப்பொழுதும் பாருங்கள், யாராவது ஒருவர் இன்னொருவரை பார்த்து இவன் பெரியவர் என்று சொன்னால், இவன் பெருமைப்படுத்தவர் என்று சொன்னால், இவன் உலகம் என்று சொன்னால் புரியவர்களே, இவனை ஏற்றுக்கொள்வதற்கு தாரமாக நாங்கள் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கின்றோம். எப்படி என்னிடத்தில் திருத்தங்கள் வருவது? அவர் சொல்வதில் நூற்றுக்கு நூறு உண்மை இல்லாவிட்டாலும் குறைந்தது ஒன்று கம்பராக உண்மை இருக்கும். அந்த பகுதியை நாங்கள் சிந்தித்து எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சில கட்டங்களில் எங்களுடைய நெஸ்டை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்ற முறைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று இன்னும் சில கட்டங்களில் சிலர்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அல்லது எங்களுடைய உண்டாக தொழில் செய்கின்ற அல்லது எங்களுடைய நண்பர்கள் என்ற வட்டத்தில் அல்லது எங்களுடன் எங்களுடைய ஊரில் எங்களுடைய வசதியில் எங்களுடன் தலைகின்ற சிலருடைய சில செயல்பாடுகளை நாங்கள் எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். சில செயல்பாடுகளை நாங்கள் நிறுத்தோம். சில குணங்கள் இந்த குணம் இவரத்தில் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இவர் நல்ல மனிதர் தான், ஆனால் அலோகமாக பேசுகிறார். இவர் நல்ல மனிதர் தான், ஆனால் கண்ணி தலைவர்களாக இருக்கிறார். இவர் நல்ல மனிதர் தான், ஆனால் கெட்ட எண்ணங்களோடு உள்ளத்தில் இருக்கிறது. இவர் நல்ல மனிதர் தான், ஆனால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு மக்களுடைய உள்ளங்கள் நோய்கின்ற விதத்தில் இவர் பேச இருக்கிறார் என்று சிலர்களுடைய சில குறைகளை நாங்கள் விளங்கியிருப்போம். இப்போது நாங்கள் சிந்திக்க வேண்டும், இதே குறை என்னிடத்தில் இருக்கிறதா? நானும் அவசரப்பட்டு மற்றவர்களுடைய உள்ளங்களை நோயினைப்படுத்துகிறேனா? நானும் அல்லாவுக்கு மாற்றமான எண்ணங்கள் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மற்றவர்களில் இருப்பதை நான் குறைவாக பார்க்கிறேன், அதே குறை என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஒரு சமூகமாக வாழக்கூடியவர்கள், எங்களில் பலரும் பலவிதமான சிந்தனைகள் இருப்பார்கள், பலவிதமான எண்ணங்கள் இருப்பார்கள், பலவிதமான செயல்பாடுகள் ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள். விண்ணப்பத்துக்குரியவர்களே, எங்களை பார்த்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவர் ஆசைப்படுகிறார், ஆலோசப்படுகிறாரா? இப்பொழுது அவரை பார்த்து இவர் அளவுக்கு அதிகமாக ஆலோசப்படுகிறார், ஆசைப்படுகிறார் என்பது அல்ல. என்னை எப்படி ஒரு நிதானமான ஒரு மனிதனாக நான் மாற்றிக்கொள்வது என்ற அப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அது ஒரு உதவியாக இருக்கும். அதே போன்று நஷ்டங்கள் சம்பந்தப்படுகின்ற ஏராளமான குணங்கள் இருக்கிறது, மோசமான குணங்கள், அது ஹிக்குத் என்று சொல்லப்படுகின்ற பொறாமையாக, அதே போன்ற கஞ்சத்தனமாக, அதே போன்ற பெருமையாக, அதே போன்ற ஹக்கு என்று வந்துவிட்டால் அதை சொல்பவர் இப்படி இருக்கிறாரோ, எதற்காக நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சொல்லுவதை பார்த்து முடிவுக்கு வருவதல்ல, சொல்லப்படுகின்ற விடயத்தை பாருங்கள். அதே அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், உங்கூர் மக்கால தன்னூர் மண் கால சொல்வார்கள். என்ன சொன்னார் என்று பாருங்கள், யார் சொன்னார் என்று பார்க்க வேண்டாம். சொல்லுவதற்கு முக்கியமல்ல, சொல்லப்பட்ட விடயம் தான் முக்கியமானது. நீ பெருமை பிடித்தவன் என்று அவர் சொன்னார், சொல்லுவதற்கு முக்கியமல்ல, அவர் சொன்ன விஷயம் நீ பெருமை பிடித்தவன் என்று சொன்னார். எழுத்து பெருமை இருக்கிறதா? இதைத்தான் நான் சிந்திக்க வேண்டும். சொல்பவரை பார்ப்பது அல்ல, சொல்லப்படுகின்ற விடயத்தை பாருங்கள். என்னுடைய பணம் இல்லாமல் சென்றிருக்கிறது, ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு லட்சம் ரூபாய் பணம் இல்லாமல் போயிருக்கிறது. இதனை ஒரு அந்நிய மதத்தை சார்ந்த அல்லது ஒரு எழுதிதான் கொண்டு வந்து தந்தாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், நீ ஒரு எழுதி உன்னுடைய நீ கொண்டு வந்து தருகின்ற பணத்தை நான் எடுக்க மாட்டேன் என்று நாங்கள் சொல்லுவோமா? எங்களுக்கு கொண்டு வந்து தருபவர்கள் முக்கியம், அவர் கொண்டு வந்து தருகின்ற பொருள் அது என்னுடைய பொருளாக இருந்தால் நான் எடுத்துக்கொள்வேன். இதே போன்று எண்ணத்துக்குரிய மற்றவர்கள் எங்களை குறை சொல்கிறார்களா? அப்படியான குறை எண்ணத்தில் இருந்தால் இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், எப்பொழுதும் தங்கள் எங்களுக்கு இருக்கின்ற சில மாஷா அல்லா சிலர்களை அல்லா செல்வந்தவர்களாக, சிலர்களை அல்லா படித்தவர்களாக, சிலர்களை நல்ல புறமைகளாக அல்ல ஆக்கியிருக்கிறான். இதனை வைத்து யாரும் பெருமை அளிக்க முடியாது. நான் ஒரு செல்வனாக இருக்கிறேன், நான் ஒரு படித்த மனிதனாக இருக்கிறேன், என்னிடத்தில் பல தகவல்கள் இருக்கிறது, எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, நான் ஊரில் மதிக்கப்படுகிறேன் என்பதை வைத்து என்னை விட மற்றவர்கள் தரம் குறைந்தவர்கள் என்று யாரும் நடைபெற வேண்டாம். எங்களுக்கு அல்லாஹ் நல்லவர்களே, செல்வாக வாழ்கின்ற பொழுது அங்கே அபூஜெயின், அங்கே அபூலஹூத்மா சோலா போன்ற காவல்கள் இருந்தார்கள். அவருடைய வம்ச பின்னணி என்ன, அவருடைய குடும்ப பின்னணி என்ன? ஆனால் அங்கே ஒரு பிலால் பவுனியாகவும், அவர் ஒரு கருப்பராக இருக்கலாம், அவர் ஒரு நீதிமன்றமாக இருக்கலாம், ஆனால்
அல்லாஹ் உனக்கு மிகுந்த அந்தஸ்துக்குரியவராக மாறினார். எனவே படிப்பை வைத்து, எங்களுடைய அம்மத்தை வைத்து, உலக முழுமைகளை வைத்து, மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் நான் உயர்ந்தவன் என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னும் சொல்லவில்லை பணக்காரர்களுக்கு சொர்க்கம் என்னும் சொல்லவில்லை படித்தவர்களுக்கு சொர்க்கம் இப்படி சொல்லவில்லை. அந்த பணக்காரர் அவர் ஈமானுடன் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்தான். ஒரு ஏழை அவரும் ஈமானுடன் இருந்தால் அவருக்கும் சொர்க்கம் கிடைக்கும். படித்தவரோ படிக்காதவரோ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லவர்களே அவனை ஈமானுடைய அளவை வைத்து தான் அவனை மறுமை முடிவு செய்யப்படுகிறது. எனவே இதை வைத்து யாரும் பெருமை அடிப்பது இது நஃப்ஸுடைய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லவர்களே அதே போல எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னுடைய மறுமைக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற மிக பிரதானமான ஒன்றுதான் என்னுடைய நஷ்டம் என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒருவர் இன்னொருவன் கோபித்திருக்கிறார், திடீரென்று ஒரு நல்ல ஒரு பயானை கேட்கிறார், உடனடியாக நான் இவருடன் போய் அதாவது முசாபாக செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். உடனடியாக நஷ்டங்கள் என்று சொல்லும், ஏன் இப்போது முசாபா செய்து கொள்ள வேண்டும், இப்போது அது வெட்கமாக இருக்கிறது, ஒவ்வொரு இரண்டு கிழமையை முசாபாக செய்து கொள்ளலாம், அல்லது குடும்ப உறவை பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், திடீரென்று ஒரு பயானை கேட்கிறார், குடும்பங்களுடன் சேர்ந்து வாழ்வதனுடைய மகத்துவம் பேசப்படுகிறது, என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய தாயை என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய குடும்பத்தினர்களும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. திடீரென்று இன்னமும் நஷ்டு அங்கு இன்னமும் பயானை ஆரம்பிக்கும். சொல்லும், ஏன் நீ அவசரப்படுகிறாய், நீ அவர்களுக்கு என்ன துரோகம் செய்தாய், அவர்கள் தான் உனக்கு துரோகம் செய்தார்கள், அவர்கள் நீ அவர்களுக்கு அவர்கள் ஒட்டி நடந்தால் ஆனால் அவர்களுடைய ஒட்டி நடந்தார்கள், நீ அவர்களுடன் சேர்ந்து நடந்தால் அவர்களை மன்னித்தால் ஆனால் அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று மக்கள் பயன் செய்ய ஆரம்பிக்கும். இதனால் என்ன நடைபெறுகிறது, சதா சிவக்காவுடைய சிவத்தை பற்றி அவர் பயானில் கேட்கிறார், உடனடியாக ஒரு சதத்தா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் நஃப்ஸ் சொல்லும் இதை விட தேவையானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து தேவை கொடுத்துக் கொள்ளலாம். விண்ணத்துக்குரியது அங்கே சதக்கா அப்படியே தடைபட்டு போய்விடும். எனவே ஒரு நல்ல ஒரு 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 நீர் தொடங்குகின்ற பொழுது உடனடியாக அதனை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நஃப்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு நஃப்ஸுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் தனிமையில் ஒரு மனிதன் இபாதத்தில் ஈடுபடுவது. தனிமையில் யாரும் பார்க்கவில்லை, தன்னுடைய மனைவிக்கும் தெரியாது. வீட்டில் மனைவிடன் அவர் உடலை கட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார், மனைவிக்கும் தெரியாது, அனைவரும் தூங்கிவிட்டார்கள். அந்த வருடனும் அவ்வளவு மட்டும்தான் அந்த முனிவரை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த மனிதன் எழும்புகிறான், இன்னொரு சுக்கத்திலிருந்து எழும்புகிறான், முஸ்லாமை இருக்கிறான், யாருக்கும் தெரியாது, தன்னுடன் தனியாக தருகிறான். இது நஃப்ஸை மாற்றும். கண்ணியத்துக்குரியவர்களே, மக்கள் பார்க்கின்றபடி தொழில் என்பது, மக்கள் பார்க்கின்றபடி இபாதத் தொழில் என்பது இங்கு சர்வசாதாரணமான விஷயமாக இருக்கிறது. மக்கள் பார்க்கிறார்கள், சதக்காவுடைய விஷயத்தில் ஈடுபடுவார், ஆனால் தமிழில் யாரும் பார்க்காத பொழுது அவர் அந்த இபாதத்தை செய்வதன் மூலமாக நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், எண்ணத்தில் மார்க்கத்தை பற்றியில் அறிவிருக்கிறது, ஆனால் அந்த அறிவின் மூலமாக இவ்வளவு தூரம் நான் செயல்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த அபூபக்கரை போன்று உமரை போன்று ரசூலுல்லாஹ் வேண்டுமா, அந்த சகாபாக்களை போன்று அல்லாஹ்வுடைய உதவி உள்ளத்தில் இருக்கிறதா, எனக்கு நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அடிமையிலே ஒரு வாழ்வை நான் வாழ்கிறேனா, அதே போன்று எனக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு வணக்கத்தை போன்ற இபாதத் எண்ணத்தில் இருக்கிறதா, அவர்கள் கால்கள் வீங்கி நெடிக்கின்ற வரைக்கும் இபாதத் செய்திருக்கிறார்கள், நான் எப்படி இபாதத் செய்திருக்கிறேன், அந்த அளவுக்கு இபாதத் செய்திருக்கிறேனா, அவர் எவ்வளவு அழுவார்கள் அவர்களுடைய விஷயத்தில் வந்திருக்கிறது, கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய காணத்தி ஹத்தரை ஹத்தானி ஆசாரி அவர்கள் அல்லாவுடைய பயத்தால் அழிவு அவர்கள் இரண்டு கண்களிலும் கண்ணீர் வடிந்து போல் அடையாளம் இருந்தது என்று இமாம் சுயித்து ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். நானும் அல்லாஹை பயப்படக்கூடிய ஒருவன் என்று சொல்கிறேன். இந்த விதத்தில் கண்ணீர் என்னுடைய கண்ணத்தில் கண்ணீருடைய அடையாளம் அல்ல, கண்ணீர் தெளிவில் அவர் வருகிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நல்ல குணங்களை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு, நல்ல பண்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு, பணிவை நல்ல கொடைத்தன்மையை அதாவது நஷ்டை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனில் ஒரு கட்டளையாக விடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், ஒரு தன்மொரு நஃப்ஸும் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பார்த்து என்னுடைய நாளை மறுமைக்காக நான் எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறேன்,
உலகம் என்னுடைய வெளிப்படையை பார்த்துக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ் என்னுடைய ஊடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த நிமிடத்தில் மூத்து வந்தால் என்னுடைய கபர் சொர்க்கமாக அமையுமா அல்லது நரகமாக அமையுமா, நான் எதை செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உங்களுடைய உங்களை அதாவது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது. எனவே கண்டித்துக் கொள்கிறது, நாங்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய கவனம் செலுத்துவோம். ஒரு மறு மீன்பரப்பில்லை செய்வோம். என்னுடைய வாழ்க்கை எப்படி கலந்து கொண்டிருக்கிறது, நான் அல்லாஹுக்கு மாற்றமாக வாழ்ந்திருக்கிறேனா, சம்பாதித்திருக்கிறேனா, அல்லாஹ் இபாதத்துகளில் நான் குடும்பத்தால் நடந்து கொள்கிறேனா, ஹராம் ஹலால் விஷயத்தில் பேரு இல்லாமல் நான் நடந்து கொள்கிறேனா, இந்த அனைத்தும் என்னுடைய நஷ்டத்தை ஏமாற்றுவதற்கு தான். இதிலிருந்து உடனடியாக நான் தௌபா செய்து என்னை மாற்றி என்னை அந்த அல்லாஹை சந்திக்கும் நாளில் மிகச் சிறந்த ஒருவனாக என்னை மாற்றிக்கொண்டு நான் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று இருந்தால் என் உடனடியாக நாங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வுக்கு நல்லவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் அதற்காக பிரார்த்திப்போம், அல்லாஹ்வுக்கு கேட்போம். எங்களுடைய நஃப்ஸுடைய கேள்விகளை விட்டும், நஃப்ஸுடைய ஏமாற்றங்களை விட்டும், நஃப்ஸுடைய வலையில் சிக்கோரை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக இந்த துஆக்கள் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல பாக்கியத்தை என் மனைவிக்கும் மூத்துக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ரஹ்மானே உன்னை சந்திக்கின்ற அந்த நாளை எங்களுடைய வாழ்வில் மிகச் சிறந்த நாளாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் கேட்டு சொன்ன எல்லா துஆக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, எல்லா சவர்களையும் தருவாயாக, எல்லா சவர்களிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய பரம்பரைகளையும் பாதுகாப்பாயாக. எங்களால் தாங்க முடியாத, எங்களால் நோன்பிருக்க முடியாத பயங்கரமான சோதனைகள் பிரச்சனைகளை எங்களுக்கு எங்களுடைய பரம்பரைகளுக்கு ஏற்படுத்தியதாகவா, இந்த துஆவை உன்னுடைய தமிழ்த்தரும் கிருப்பையாளருக்கு கபூல் செய்து கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، إن الله يقول في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، إن الله يقول في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم.